வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெள்ள நிவாரணப் பணிகளை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் கண்காணித்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். வெள்ளம் பாதித்த தென் மாவட்ட மக்களை காப்போம் என்று கோவை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் செயல்பட்டதை போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம், இது உறுதி. சிவகாசி அருகே கண்மாய் உடைந்து வெள்ளக்காடாக மாறிய கிராமம். வெள்ளத்தில் சிக்கிய 20 பேரை பத்திரமாக மீட்ட மீட்புக்குழு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்றும் அதிகனமழை பெய்யும், நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. திருச்செந்தூரில் 68 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டத்தில் 60 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பொழிவு. தென் மாவட்டங்களில் அதிகனமழையை வானிலை மையம் கணிக்க தவறிவிட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தலைமைச் செயலாளர் சுதாஷ் மீனா பேட்டி. நான்கு மாவட்டங்களில் வெள்ள மீட்பு உதவிக்கு தமிழ்நாடு அரசின் ட்விட்டர் மூலம் உதவி கூறலாம். 8141-8539-1914 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவினர் உடனடியாக நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. நெல்லை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த நாளை மறுநாள் வரை அவகாசம். தாமதமாக கட்டணமின்றி செலுத்தலாம் என்று அரசு அறிவிப்பு. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வரலாறு காணாத வெள்ளத்தால் தவிக்கும் திருநெல்வேலி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடான அவலம். திருநெல்வேலி ரயில் சந்திப்பு நிலையத்தில் நிலைய தண்டவாளத்தை மூழ்கடித்த மழைநீர். தண்டவாளமே தெரியாத அளவிற்கு நீர் மூழ்கியிருப்பதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் நடைமேடை உயரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. மற்ற ஊர்களிலிருந்து தூத்துக்குடிக்கு ரயில் போக்குவரத்து நிறுத்து. நெல்லை பாளையங்கோட்டையில் முகாமில் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு. தென்காசி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் ஆய்வு. திருநெல்வேலி கைலாசபுரத்தில் வெள்ள நீரில் மூழ்கிய வாகனங்கள். அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தரைத்தலங்களில் நீர் புகுந்ததால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பாதிப்பு. திருநெல்வேலியில் கடும் மழை பாதித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு.
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் விட்டு வைக்காத மழை வெள்ளம். கனமழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடியிலிருந்து மதுரை, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு போக்குவரத்து நிறுத்தம். தூத்துக்குடி புறநகர் பனிமலையில் மழை வெள்ளத்தில் மூழ்கிய பேருந்துகள். தூத்துக்குடி அருகே கோரம்பள்ளம் குளம் உடைந்தது. வெள்ள நீர் வெளியேறுவதால் மக்களுக்கு எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு எம்பி கனிமொழி பேட்டி. மீட்புப் பணியில் 50 படகுகள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல். குமரி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் 18 மழை நிவாரண முகாம்கள் அமைப்பு. அரசு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மனோதங்கராஜ் வேண்டுகோள். மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகள் எதிரொலி. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச நேரம் கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு விரைந்தன விமானப்படை ஹெலிகாப்டர்கள். பாளையங்கோட்டையில் வெள்ளம் பாதித்தோரை மீட்கும் பணிகள் தீவிரம். விருதுநகர் சதுரகிரி ஓடையில் வெள்ளப்பெருக்கு. மலைப்பகுதியில் உள்ள சுந்தரமகாலிங்கம் கோவிலில் சிக்கித் தவித்த பக்தர்கள் மீட்பு. பாதுகாப்பு கருதி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயங்காது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தகவல். நெல்லை நகரம் கிருஷ்ணபேரியில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மக்கள். மீட்க சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் கயிறு கட்டி மீட்கப்பட்டனர். வெள்ளக்காடாக அழித்திருக்கிறது.